கொரோனா என்கிற ஒரு பேரச்சம் பிடித்து ஆட்டிக்கொண்டிருக்கிற சூழலில் இந்தியா போன்ற மக்கள் அடர்த்தி நிறைந்த பகுதிகளில் நாடுகளில் ஒட்டுமொத்த வாழ்க்கையும் ஸ்தம்பித்திருக்கிற சூழலில் அடுத்த ஆண்டு பற்றிய எதிர்பார்ப்புகளோ கனவுகளோ மக்களிடமிருந்து விலகி நிற்கிற ஒரு சூழலில் மத்திய பல்கலைக்கழக மானியக்குழு யுஜிசி பல்கலைக்கழகங்களுக்கும் கல்லூரிகளுக்கும் இறுதி ஆண்டு படிக்கிற மாணவர்களுக்கு இறுதி பருவ தேர்வை நடத்துவதற்கு அனுமதி வழங்கியிருக்கிறார். இந்த சூழலில் வழங்கப்பட்டிருக்கிற அனுமதி பற்றிய சாதக பாதகங்களை நாம் இன்றைக்கு சிந்திக்க வேண்டிய தேவை இருக்கிறது. நாம் இன்றைக்கு எப்படிப்பட்ட சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நம்முடைய பொருளாதாரத்திலிருந்து வாழ்வாதாரம் வரைக்கும் எப்படியெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறது, குறிப்பாக கிராமப்புறத்தில் இடைநிலையில் அல்லது கீழ்நிலையில் இருக்கிற குடும்பங்களுடைய வாழ்வாதாரம், அவர்களுடைய பொருளாதாரம், ஒட்டுமொத்த வாழ்க்கையினுடைய இயக்கம் எப்படி ஸ்தம்பித்திருக்கிறது என்பதையெல்லாம் நாம் சொல்லி தெரிய வேண்டிய அவசியமில்லை. இந்த சூழலில் பல்கலைக்கழக மானியக்குழு தேர்வை நடத்தி கொள்வலாம் என்று வழங்கியிருக்கிற அனுமதி நடைமுறையில் எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது பற்றி நாம் யோசிக்க வேண்டிய கடமைப்பட்டிருக்கிறோம். முதல் விஷயம், ஒரு அச்சகரமான நிலை உருவாகி இருக்கிறது. இந்த நோய் துவக்க நிலையில் முதியவர்களை தாக்கும் நோயாக இருந்தது, குழந்தைகளை தாக்கும் நோயாக இருக்கிறது, அல்லது ஏற்கனவே சில உபாதைகளால் நோய்வாய்ப்பட்டிருக்கிற மக்களை தாக்கக்கூடிய நிலையில் இருக்கிறது. எனவே 5 வயதிற்கு கீழ்ப்பட்ட குழந்தைகளும் 60 வயதுக்கு மேற்பட்டவர்களும் நோய் ஏற்கனவே தொற்று உடையவர்கள் அல்லது பாதிப்பு உடையவர்களும் பாதுகாப்பாக இருங்கள், பத்திரமாக இருங்கள் என்பதுதான் அறிவிக்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கு நாம் தமிழகம் வரைக்கும் பார்க்கின்ற போது 25 வயதிற்கு உட்பட்ட திடகார்த்தமான இளைஞர்களை கூட இந்த கொரோனா என்கிற கோட அந்த வைரஸிற்கு நாம் பலி கொடுத்திருக்கிறோம். இப்படிப்பட்ட சூழலில் ஏற்கனவே தமிழகத்தில் நோய் தொற்றினுடைய விகிதாச்சாரம், பரவல் விகிதாச்சாரம் நாளுக்கு நாள் உயர்ந்து கொண்டிருக்கிறது. 100 கணக்கான எண்களில் பாதிப்பை நாள் தூரம் சந்தித்து கொண்டிருந்த தமிழகம் இன்றைக்கு 1000கணக்கான தொற்றாளர்களை சந்தித்து கொண்டிருக்கிறது. இந்த சூழலில் பள்ளி கல்லூரிகளினுடைய திறப்பு என்பதை நாம் இப்போது யோசிப்பதையே சற்று காலம் தள்ளி வைப்பதுதான் சரியாக இருக்கும். அதிலும் குறிப்பாக பல்கலைக்கழகம் மானியக்குழு இன்றைக்கு அறிவித்திருக்கிற இறுதிப்பருவ தேர்வை இப்போது நடத்தியாக வேண்டிய கட்டாயம் அல்லது அவசர நிலை என்ன உருவாயிற்று என்பதை பற்றி நாம் சிந்திக்க வேண்டியிருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய படிப்பு, மாணவர்களுடைய எதிர்காலம் எல்லாவற்றையும் கடந்து நம் குழந்தைகளுடைய ஆரோக்கியமும் அவர்கள் உயிர் பாதுகாப்பும் மிக அவசியமானதாக இருக்கிறது. இன்றைக்கு தேர்வை எழுதுவதற்கு மாணவர்களுடைய மனநிலை தயாராக இருக்கிறதா? ஒரு நீண்ட இடைவேளைக்கு பிறகு நேரடியாக தேர்வுக்கு செல்லக்கூடிய மாணவர்களுடைய மனநிலை எப்படியானதாக இருக்கும்? தேர்வை எதிர்கொள்வதற்கு அவர்கள் எந்த அளவில் தயாராக இருப்பார்கள்? அடிப்படையில் ஒரு விஷயம் நாம் யோசிக்க வேண்டும். மாணவர்களுடைய மனநிலை, அதுவும் குறிப்பாக கல்லூரி மாணவர்களுடைய மனநிலை, அதிலும் மிக குறிப்பாக கலையறிவியல் கல்லூரியினுடைய மாணவர்களுடைய மனநிலை என்னவென்றால், பருவத்தேர்வுக்கு அவர்கள் அளிக்கக்கூடிய முக்கியத்துவத்தை வகுப்பு தேர்வுகளிலோ அல்லது பருவத்தேர்வுகளிலோ அவர்கள் அளிக்க மாட்டார். இது இயல்பு, இயற்கை. ஆனால் அதே மாணவன் பருவத்தேர்வு என்று வருகின்ற போது, செமஸ்டர் எக்ஸாம் என்று வருகின்ற போது, இறுதி தேர்வுக்கு தன்னுடைய ஒட்டுமொத்த ஆற்றலையும் திரட்டி அவன் தயாரிப்பு பணியில் ஈடுபடுவான். நாம் இன்றைக்கு ஏற்கனவே சில பரிந்துரைகளை கல்வியாளர்கள் வைத்திருக்கிறார்கள். முந்தைய தேர்வுகளுடைய மதிப்பீட்டை சராசரியாக எடுத்துக்கொண்டு அதிலிருந்து மதிப்பெண்ணை நாம் கணக்கீடு செய்து அவர்களுக்கு இறுதி மதிப்பெண் வழங்கலாம் என்று ஒரு பரிந்துரை வைத்திருக்கிறார். இந்த பரிந்துரை கூட கல்லூரி மாணவர்களை பொறுத்தவரைக்கும் சரியாக இருக்கும் என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் கிராமத்தைச் சேர்ந்த, கிராமப்புறங்களைச் சேர்ந்த மாணவர்கள் அதிகபட்சமாக இடைநிலை அல்லது கீழ்நிலை குடும்பங்களிலிருந்து வரக்கூடியவர்கள்,
அவர்கள் தொழிலுக்காக அல்லது இன்ன சில பிற சைடு ஜாப் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பகுதி நேர வேலைகளிலே ஈடுபட்டு சம்பாதிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார். அதிகாலையிலே வேலைக்கு சென்று கல்லூரிக்கு வரக்கூடிய மாணவர்கள் குமரி மாவட்டத்தில் நிறைய இருக்கிறார்கள். அப்படி இருக்கக்கூடிய மாணவர்கள் இறுதி தேர்வுக்கு தயாராகுவதைப் போல மற்ற தேர்வுகளுக்கு தயாராக மாட்டார். எனவே அந்த சராசரி மதிப்பெண்ணை எடுத்துக்கொண்டு ஒரு மாணவனுடைய மதிப்பெண் பட்டியலை இறுதி செய்துவிட்டால் அடுத்த ஆண்டு அதற்கு அடுத்த ஆண்டு அல்லது அதற்கு அடுத்த ஆண்டு வரைக்கும் நாம் கொரோனாவினுடைய தாக்கம் பற்றிய மனதில் இருக்கும். ஆனால் இன்னும் 10 ஆண்டுகள் கடந்த பிறகு, 20 ஆண்டுகள் கடந்த பிறகு இந்த இறுதி மதிப்பெண்ணை கொண்டு செல்லக்கூடிய மாணவனுடைய மதிப்பெண் நிலை அவனோடு போட்டியிடக்கூடியவர்களுடைய சராசரி மதிப்பெண்ணை விட குறைவாக இருப்பதற்குரிய சூழல் இருக்கிறது. எனவே நாம் முந்தைய தேர்வுகளினுடைய மதிப்பெண்ணை வைத்து இறுதி தேர்வு மதிப்பெண்ணை முடிவு செய்வது என்பது தவறான ஒரு விஷயமாக இருக்கும். எனவே அதை நிராகரிக்கவும். அதே நேரத்தில் தேர்வை கட்டாயமாக நடத்த வேண்டும். தேர்வை தள்ளி வைப்பதோ அல்லது அதுக்கு மாற்று தேதி குறிப்பிடுவதோ நாம் ஆலோசிக்கலாமே தவிர முற்றிலுமாக தேர்வை ரத்து செய்வது என்பது சரியான முடிவாக இருக்காது. ஏனென்றால் நாம் தொடர்ந்து அடுத்தடுத்த ஆண்டுகளுக்கு செல்கின்ற போது இந்த கொரோனா தாக்கம் அல்லது கொரோனா காலத்தில் வெளியேறிய மாணவர்கள் என்று எந்த அடையாளமும் அவர்களுக்கு இருக்கப் போவதில்லை. எனவே அவர்களுடைய மதிப்பெண் சான்றுகள் மதிப்பிழக்க வேண்டிய நிலை உருவாகும். எனவே கட்டாயம் தேர்வை நடத்த வேண்டும். ஆனால் இப்போது நடத்துவதற்கு அல்லது சமீபத்தில் நடத்துவதற்கு என்ன அவசியம் என்பதுதான் கேள்வி. தமிழகத்தில் பேருந்துகள் முழுமையாக இயங்கவில்லை. அரசு போக்குவரத்துத்துறை நஷ்ட கணக்கை சொல்லி பேருந்தை இந்த பேரிடர் காலத்தினுடைய சூழல் கருதி நிறுத்தி வைத்திருக்கிறார். ஒருவேளை பேருந்துகள் இயக்கப்பட்டதற்கு பிறகும் கூட நோய் நாட்டை விட்டு மாநிலத்தை விட்டு முழுமையாக அகலாத பட்சத்தில் அந்த சூழலில் நாம் தேர்வை நடத்துவது என்பது மேலும் தொற்றை உயர்த்துவதற்கும் அதிகரிப்பதற்கும் மாணவர்களுடைய ஆரோக்கியத்தை இழப்பதற்கும் ஒரு வாய்ப்பாக ஏற்பட்டது. அதே சமயம் தேர்ப்பணியில் ஈடுபடக்கூடிய பேராசிரியர்கள் அவர்கள் குடும்பங்களோடு நெருக்கமாக இன்றைக்கு பழகக்கூடியவர்கள். ஒரு நாள் தேர்வு அறைக்கு வந்து 2 அல்லது 3 மணி நேரம் அவர்கள் தேர்வு பணியிலே ஈடுபட்டு விட்டு சக பேராசிரியர்களோடு கலந்துரையாடி விட்டு இதே போன்று பேருந்து அல்லது சக பேராசிரியர்களோடு பயணித்து மீண்டும் வீட்டுக்கு சென்று சேர்ந்து அவர்களோடு உரையாடக்கூடிய சூழல் இருக்கிறது. எனவே பல பகுதிகளிலிருந்து வந்து ஒன்று சேரக்கூடிய இடமாக தேர்வு மையங்கள் இருக்கின்ற காரணத்தால் தேர்வு பணியில் ஈடுபடக்கூடிய பேராசிரியர்கள், கல்லூரியினுடைய அலுவலக பணியாளர்கள், மாணவர்கள், போக்குவரத்தில் வந்து செல்லக்கூடிய சக பணியாளர்கள் என்று பல்வேறு தரப்பட்ட மக்கள் பாதிக்கக்கூடிய நிலையில் சமீப காலத்தில் அண்மை காலத்தில் தேர்வை நடத்துவதற்கு கொடுக்கப்பட்ட அனுமதி என்பது சரியான முடிவாக இல்லை என்பதைத்தான் நாம் மீண்டும் மீண்டும் வலியுறுத்த விரும்புகிறோம்.